வணக்கம். நான் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர், ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆர்எம்டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கேர் அண்ட் ட்ரஸ்ட். 30 வருஷமாக வந்து ஆர்எம்டி வந்து ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலாக இவால்வ் ஆகிட்டு, அப்புறம் முதியோர்களுக்கும் வந்து முடியாத, தட் இஸ் குணப்படுத்த முடியாத வியாதிகளுக்கு வலி நீக்கமும் ஆதரவு கொடுக்குற பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பண்ணிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து டி நகரில் 25 பெட்டு, ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள 50 பெட்டு இன்டெகிரேட்டட் ஹாஸ்பிட்டல், மதுரையில் வந்து ஏழ மக்களுக்கு ட்ரஸ்ட் மூலியமாக 45 பெட்டோட பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 180,000 பேஷண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்கள நாங்கள் பராமரிச்சிருக்கோம். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு ஒரு பக்கம் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பண்ண முடியாதவங்களுக்கு, ஆனால் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் வேணும், தன்னோட வேலை கரெக்டானா செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அசிஸ்டட் லிவிங், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பராமரிப்புக்கு நிறைய இடங்கள் இல்லை, பல இடங்கள் இருந்தால் கூட அது வசதிக்குள்ளே இல்லை, அதாவது மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் இருக்கிறது இல்லை, ரொம்ப ஹை எண்ட் பீப்புளுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த சேவை நம்ம எப்படி டார்கெட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நோக்கம், ஆர்எம்டி வந்து இவ்வளோ காலம் வந்து முதியோர்களுக்கும் சப்போர்ட்டிவ் கேரும் பாலியேட்டிவ் கேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால சமர்ப்பண் அப்படின்றது புது இது. ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் தனியாக பண்ணது, இப்போ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சேவை, அதாவது என்னன்னா மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு இருக்கிற டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, லேபு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு, ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஒரு மனிதாபிமானம் சைடில் ஒரு சோஷியல் நீடாக அந்த வர பெரியவங்களுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்து பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான தேவைகள், ஏன்னா எல்லாருக்குமே எல்லா மெடிக்கல் செக்கப் தேவைப்படாது. இப்போ நீங்கள் மாஸ்டர் செக்கப் பார்த்தீங்கன்னா தேவையானது பார்க்க மாட்டாங்க, எல்லாமே பொதுவாக இருக்கிறது பார்ப்பாங்க, பட் இவங்களுக்கு என்ன தேவை அதை பார்க்கறது. அதே மாதிரி அவங்க குருட்டாம் போக்கில் 15 வருஷம் 20 வருஷமாக டாக்டர்கிட்ட போக முடியாததுனால அதே மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இவங்க வந்து ஐயோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை மெடிக்கல் சென்டர் போகணுன்ற மனநிலை இல்லாமல் இங்கே போனால் நமக்கு வந்து ஒரு 4 பேரை நம்ம சந்திக்க போகிறோம், டே கேராகவும் வச்சு அதே மாதிரி ரெஸ்பைட் கேர்னு சொல்லுவோம், ஒரு ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு 3 நாள் 5 நாள் இல்லை 15 நாள் நாங்கள் வெளியூர் போகிறோம், அது ஆஃப் பண்ணுவோம், நாங்கள் வெளி ஆஃப் பண்ணி நம்ம வந்து நம்ம வெளியூர் போகிறோம், அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றவங்களை இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆர்த்தோ அண்ட் நியூரோ ரீஹாப், ஆர்த்தோ நியூரோ ரீஹாப் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்கள வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒன்று நர்ஸ் வைக்கணும், ஆனால் வீட்டில் அந்த வசதி வாய்ப்பு இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு அவங்கள யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஆர்த்தோ ரீஹாபு வந்து சர்ஜரிக்கு அப்புறம் அவங்கள பராமரித்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது, இதை தவிர வந்து நியூரோ ரீஹாப் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, பார்க்கின்சன்ஸ், டிமென்ஷியா, குறிப்பாக மறதி வந்ததுக்கப்புறம் அவங்கள பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், அவங்க துணியை எடுத்துடலாம், இல்லை மேலே கீழே நடக்கலாம், இல்லை உளரலாம், இதுக்கெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக சிகிச்சையும் கொடுத்து அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பராமரிப்பு கொடுத்துட்ருக்கோம். இதில் இன்னும் முக்கியமாக என்னென்னா ஹொலிஸ்டிக் கேர் கொடுக்குறோம், அதாவது மருந்து ரீதி மட்டும் இல்லை, உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்சிகள், யோகா, கவுன்சிலிங்கு, அந்த முறைகள், ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி எல்லாம் கலந்து நியூட்ரிஷன், கரெக்டான உணவு வகையான கவுன்சிலிங் கொடுத்து, டயட், அவங்களுக்கு என்ன தேவை, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், டயபெட்டிஸ்க்கு என்ன கொடுக்கணும், அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற டயட் வந்து அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த செயல்முறையில் தான் கொடுப்போமே தவிர பண்ண முடியாத நிலையில் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் தான் இந்த சமர்ப்பண். சமர்ப்பண் வந்து நாங்கள் பெரியோர்களுக்கு வந்து குறிப்பாக முதியோர்களுக்கு அதே மாதிரி அசிஸ்டட் லிவிங், அதாவது தன் வேலை செய்ய முடியாமல் கூட அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்காக ஆர்த்தோ அண்ட் நியூரோ ரீஹாப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இங்கே வந்து இந்த சென்டரில் மெடிக்கல் சென்டர் சென்டர் அவங்களோட இன்டெகிரேட் பண்ணி 25 பெட்டோட இந்த ஃபெசிலிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா நடந்ததுன்னா மல்டிபிள், அதாவது நேபர்ஹுட்ஸ், வேறு வேறு ஏரியாவில், சென்னை மட்டும் இல்லை மாநிலம் பூரா நம்ம வந்து இது பரவலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பைலட்டாக பயனியர் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் எந்த இடத்துலையும் இல்லை, அதாவது சோஷியல் நீடும் வேணும் மெடிக்கல் நீடும் இருக்கிறது எந்த இடத்துலையும் கிடையாது. முதல் தடவையாக நாங்கள் இதை துவங்கியிருக்கோம், இது 4 பேருக்கு கண்டிப்பாக போய் உங்கள் மாதிரி நண்பர்கள் மூலியமாக இது போய் சேரணும், நிறையா பேருக்கு இந்த சேவை சேரணும். அதே மாதிரி நாங்கள் பிக்கப் ட்ராப்பும் வச்சுருக்கோம், ஸோ முதியோர்கள் வரணும் அப்படின்றச்ச நமக்கு ஒரு ப்ரீ புக்கிங் பண்ணால் நாங்களே அவங்கள கூட்டிகிட்டு வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணிவிட்டு
சோஷியலா அவங்களுக்கு வேற ஏதாவது இருக்கு, இல்ல வேற டாக்டரை போய் பார்க்கணும், எங்ககிட்டயே தான் பார்க்கணுன்றது இல்லை, அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஆனா கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இருக்காது. அதே மாதிரி ஹோம் டயாலிசிஸும் தொடங்க போறோம். இப்ப டயாலிசிஸ் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து போக முடியாது, ஓரளவுக்கு எங்கனால வீட்டுல வச்சு செட்டப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நாங்க ஹோம் டயாலிசிஸும் தொடங்குறோம். ஸோ இது வந்து ஹோம் கேர் சர்வீசஸும் இதுல இருக்கு. வீடுகளில் போய் இவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்றது, பராமரிக்கிறது, பிசியோதெரப்பி கொடுக்கறது, இவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றது எல்லாமே பண்றோம். ஸோ சமர்ப்பன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பயனியர் ப்ராஜெக்ட். இது நாலு இடத்துல நேபர்ஹுட்டா இருந்து எல்லா இடத்துலயும் பரவணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இன்னைக்கு அதை துவக்கியிருக்கோம்.